அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்துருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் நன்றிகள். நம்ம சொல்கிற விஷயங்களில் நம்ம கைடன்ஸ் கொடுக்குற ஃபாலோஅப்ஸை வந்து முறையாக கான்ஃபிடென்ட்டோடு எடுத்து ட்ரேட் பண்ணி இன்றைக்கி ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கிற அனைத்து ட்ரேடர்ஸுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம், வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த மார்க்கெட்டில் நம்ம இருக்க கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, ட்ரேடிங் உலகத்தில் பொறுமை அவசியம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அவசரப்படக்கூடாது, நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் முதல்ல, சரிங்களா? நம்ம சேனல் எம்சிஎக்ஸ் என்எஸ்சி ட்ரெயினர் அண்ட் கால்ஸ் ப்ரொவைடர். நம்ம சேனலில் தொடர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறீங்க நண்பர்கள், தொடர்ச்சி எல்லா வீடியோ போய் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு கருத்து சொல்லியிருப்பேன், மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, என்னென்ன பர்பஸ்ங்க சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு வட்டத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் சரி, ட்ரேட் பண்ண புதுசாக ட்ரேடிங் உங்களுக்கு வரவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக நம்ம சேனல் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ் தூங்கப்பட்டது. நம்ம கொடுக்குற விஷயத்தை அப்படியே நீ மார்க்கில் அப்ளை பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து 100% கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர் அப்ளை, ஓகேங்களா? அதாவது நீங்கள் எடுக்கிற லாப நஷ்டத்துக்கும் நான் எந்த விதத்திலையும் இந்த நிறுவனம் பொறுப்பேற்காது அப்படிங்கிறத சொல்லிக்கொள்கிறோம். அதாவது நம்ம எவ்ரிடே மார்னிங் வந்து நம்ம லெவல்ஸை வந்து அப்லோட் பண்ணிடுறோம் மார்க்கெட் வீடியோவில். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குரூப் மெம்பர்ஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிட்றோம். ஏதாவது சப்போர்ட் வேணுங்கிறவங்க, ஏதாவது கைடன்ஸ் வேணுங்கிற நம்ம தொடர்பு கொள்ளலாம். நம்ம சப்போர்ட் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் லைஃப் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க வரைக்கும், நீங்கள் ட்ரேடிங்கில் இருக்க வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்கும், லைஃப் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறோம். அதாவது முறையான ஃபாலோஅப்ஸு, முறையான கைடன்ஸ் நம்ம கொடுப்போம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஃபோன் எடுத்து பதில் சொல்லுவோம் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறோம், சரிங்களா? நீங்கள் எந்த விதத்துலேயும் வந்து இந்த பேனிக்காகாமல் நம்ம பார்த்துக்குவோம், ஓகேங்களா? அதாவது முறையான பேசிக்கான ட்ரைனிங் கொடுத்து நம்ம வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருப்போம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறோம். ஏதாவது என்ன ஹெல்ப் வேணாலும் நம்ம வாடியை போட்டு கேட்கலாம், ஓகேங்களா? உங்கள் நேம், உங்கள் ஊர் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். நம்ம டீம்லேருந்து கால் பண்ணுவாங்க, இல்லைன்னா நம்ம நானும் டைரெக்டாக கூப்பிட்டு உங்களை நான் கேர் பண்ணிக்குவேன், ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி எப்படி அப்படி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, இன்றைக்கி கொடுக்குற கால்ஸ் ப்ரீமியம் கால்ஸில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், மார்னிங் தொட்டு ஈவினிங் வரைக்கும் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற நம்ம ஓவராலாக பார்த்துருவோம், சரிங்களா? நான் ஸ்க்ரோல் பண்ணிடுறேன், ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன், ஷோ பண்ணி காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள். டுடே மார்னிங்கே பார்த்திங்கன்னா நம்ம லெவல் சப்போர்ட் பண்ணிடுறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு கால் வந்து பேங்க் நிஃப்டி 43,450 எபோவ், டார்கெட் 43,550 ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருந்தோம், சரிங்களா? ஆப்ஷன்ஸில் 43,400 சிஇ ஆட் பண்ண சொல்லியிருந்தோம், 50 எபோவ் பை பண்ண சொல்லிட்டோம், ஏடிஎல் கொடுத்துச்சு, சரிங்களா? அதாவது எனி லாஸ் அப்படின்னா 1K வெளியே வச்சு, 1,000 ருபீஸ் லாஸ்னால் வெளியே வந்துடணும், ப்ராஃபிட்னா ஒரு லாட்டுக்கு 1,000 ரூபா புக் பண்ணணும், சரிங்களா? 50 பாயிண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? அதை மாதிரி நல்ல மூமெண்ட் கொடுச்சு. எகைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9-10 o'clock அளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு 100 பாயிண்ட் அளவுக்கு அச்சீவ் ஆகிப்போச்சு, ஓகேங்களா? 450 போச்சு. எகைன் நான் வந்து ஒரு வேல்யூபிள் ப்ராஃபிட் தான் புக் பண்ணிக்க சொல்லிட்டோம், ஃபியூச்சர் 70 பாயிண்ட், ஆப்ஷன்ஸ் 20 பாயிண்ட் ஓடிட்டுருக்கு, புக் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இன்டிமேட் கொடுத்துருவோம். அப்பப்போ நீங்கள் என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க, என்ன பண்ணணும் இன்டிமேட் கொடுத்துருவோம், சரிங்களா? நீங்கள் வேணால் புக் பண்ணிக்கலாம், நல்லா ஸ்டாப்பில் ஸ்டைல் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருவோம், சரிங்களா? 43,400 சிஇ பார்த்தீங்கன்னா 85 கூட இருந்துச்சு, 50 வாங்கினா 85-35 பாயிண்ட் அளவுக்கு நம்ம புக் பண்ண சொல்லிட்டோம். எகைன் பார்த்து 95 போச்சு, 45 பாயிண்ட் அளவுக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 43,560, 453-450 வரைக்கும் 100 பாயிண்ட் அளவுக்கு அச்சீவ் ஆயிடுச்சு, ஓகேங்களா? அச்சீவ் ஆயிடுது. நம்ம குரூப்பில் இருக்கிற நண்பர்கள் பார்த்திங்கன்னா அப்போ ப்ராஃபிட் வந்து நம்ம எடுக்கிறது நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருந்தாங்க, அதோட உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் தான் உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன், ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக மார்னிங்கில் நான் ஒரு 7,500 புக் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு காலில். எகைன் மாதிரி ஒரு நண்பர் வந்து ப்ராஃபிட் மாதிரி எடுத்து அனுப்பிச்சிருந்தார், அவர் 9,000 something அனுப்பிச்சிருந்தார். சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16,600 இருந்தது. எகெயின் பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் மடி அனுப்பிச்சிருந்தாங்க, நம்ம கொடுக்க கெயின் செஞ்சுட்டு இருந்தாங்க, மறுபடியும் 10,000 எடுத்துருந்தாங்க அவங்க நம்ம கொடுக்குற ஆப்ஷன்ஸ் கால் வச்சு, சரிங்களா? டோட்டலாக மார்னிங் செஷன் பொறுத்த வரைக்கும் 26,600 ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது, சரிங்களா? டோட்டலாக நம்ம கொடுத்த கால்ஸோட டோட்டல் போர்ட்ஃபோலியோ, ஓகேங்களா? அடுத்தது சில்வர் ஆஃப்டர்நூன் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock சில்வர் மினி சில்வர் மைக்ரோ கொடுத்துட்டோம், 66,400 எபோவ் பை கொடுத்துட்டோம், டார்கெட் 66,600 66,900 கொடுத்துருக்கோம். ஸ்டாப்லஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 பாயிண்ட் மட்டும் தான், 66,400 பை பண்ணுற போது 150 ரூபாய்னா 66,150 கீழே தள்ளி 250 பாயிண்ட் தள்ளி வச்சு சொல்லிட்டோம், ஓகேங்களா? கன்ஃபார்ம் ஆகிறது நான் வெயிட் பண்ண சொல்லுவேன், கன்ஃபார்ம் பண்ணுற போது நீங்கள் எடுத்துலாம் சொல்லிடுவேன். அப்போ ஏட்டிட் கொடுத்துட்டேன், 12:30 ஏட்டிட் ஆகிடுச்சு, 420 போயிடுச்சு, 400 பை பண்ண சொல்லிட்டோம், ஓகேங்களா? அப்போ அடுத்து பார்த்திங்கன்னா குரூடாயில் ஒரு செல் ப்ளவ் கொடுத்துருந்தா அது வந்து போகல, பாக்கிலிஸ்ட் ஏட் பண்ண சொல்லி புட் ஆப்ஷனை அது வந்து பெண்டிங் ஆகி போச்சு, போகல, ஓகேங்களா? ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ஒரு 0 to 0 கால்ஸ்னு சொல்லிட்டு 43,600 பிஇ வந்து நம்ம ஆட் பண்ண சொல்லிட்டோம், அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகலை. 43,400 பிஇ ஆட் பண்ண சொல்லி அது ஆக்டிவேட் ஆகலை, ஓகேங்களா? அடுத்து 43,300 வந்து கால் ஆப்ஷன் வந்து 2 மணிக்கு கொடுத்துருந்தோம், சரிங்களா? அதாவது 180 பை கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஆக்டிவேட் ஆச்சு, 2 15 ஆக்டிவேட் ஆச்சு, 2 200 பை பண்ண சொல்லியிருந்தோம்,
150 ரூபாய் வந்து அந்த மார்க்கெட்டில் ஸ்பீடாக அந்த 200 பை பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்க் நல்லா மூவ்மெண்ட் கொடுத்து புள்ளி சாச்சு 285 வரைக்கும் போச்சு. 85 பாயிண்ட் அளவுக்கு அச்சீவ் ஆச்சு. முன்னாடி இது எகைன் மாதிரி ஒரு 5 பாயிண்ட் அளவுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா, நான் புக் பண்ணி வெளியே வர வச்சுட்டோம். ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்னிங் செஷனில் 43455 ஃபியூச்சர் 100 பாயிண்ட், ஆஃப்டர்நூனில் 100 பாயிண்ட் கிடச்சி டோட்டல் 250 பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் மட்டும் நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணியிருந்தோம். இது ஒரு லாட்டுக்கு சரிங்களா. நீங்கள் லாட் சைஸ் ஹெச் பண்ணுறவோ அந்தளவுக்கு ப்ராஃபிட் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் காப்பர் வந்து நம்ம கொடுத்து வந்து லெவல்ஸ் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 780 பை கொடுத்துருந்தோம். 710 ஃபஸ்ட் ஆஜ் அச்சீவ் போச்சு. சில்வர் மணி பொறுத்த வரைக்கும் நல்லா மூவ்மெண்ட் கொடுத்து புள்ளி சைட் இருந்தது. 5:45 பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் இருந்தது. காப்பர் ஃபுல் டாச் அச்சீவ் போச்சு. 4 பாயிண்ட் 712 வரைக்கும் போயிடுச்சு. அடுத்து குரூடாயில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் வந்து 6100 வந்து நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா. 6100 மேலே வந்து இப்போ குரூடாயில் ஏற்றிட் கொடுத்தாச்சு. டார்கெட் 6180 கொடுத்துருந்தோம். ஸ்டாப் லாஸ் வந்து 6060 பிடிச்சிட்டோம் ஃபியூச்சர்ஸ்க்கு. ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 6100 கால் ஆப்ஷன் வந்து 200 பை பண்ணிச்சுட்டோம் ஆஃபே. ஓகேங்களா, ஈவினிங்லேயே கொடுத்துட்டோம். கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா நம்ம நல்லா புள்ளி சேச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 மேலே மார்க் நல்லா மூவ்மெண்ட் கொடுத்தது. சில்வர் மணி மூவ்மெண்ட்டு குரூடாயில் நல்லா மூவ் கொடுத்தது. ஓகேங்களா, குரூடாயில் 6190 வரைக்கும் வந்துருச்சு. நான் குரூடாயில் வந்து புக் பண்ண சொல்லிட்டோம். 6195 6197 வரைக்கும் வந்துச்சு, புக் பண்ண சொல்லிட்டோம். சில்வர் மணி பொறுத்த வரைக்கும் 6660 வரைக்கும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 60-300 பாயிண்ட் அளவுக்கு ரன்னிங் ஆகிட்டு இருந்தது. அதை மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூடாயில் ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட் அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லிட்டோம். 6100 6200 வரைக்கும் மார்க் புக் பண்ண சொல்லிடுச்சு. ஆப்ஷன்ஸ் 6100 சி கால் ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் 220 வாங்கினது 256 புக் பண்ண சொல்லிடுச்சு. 36 பாயிண்ட் புக் பண்ண சொல்லிடுச்சு. எகைன் மார்க் நல்லா புள்ளி சேச்சு. ஓகேங்களா, சில்வர் மணி பொறுத்த வரைக்கும் மறுபடி நல்லா புள்ளி சேச்சு. 509 அளவுக்கு டார்கெட் வந்துச்சு. மறுபடியும் அதை வச்சு நான் புக் பண்ண சொல்லிட்டு இல்லை ட்ரையல் பண்ண சொல்லியிருந்தோம். முதல்ல 509 வந்து புக் பண்ண சொல்லிச்சு. அதில் ஃபைனலாக க்ளோஸ் எல்லா பர்ஷன் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டோம். ஓகேங்களா, அப்போ ஈவினிங் செஷனில் பற்றி நம்ம குடாயில் கொடுத்ததில் ஒரு ப்ராஃபிட் நம்ம வந்து எடுத்து 6100 கால் ஆப்ஷனில் வந்து ஒரு நம்பர் ப்ராஃபிட் மேக் பண்ணி அடிச்சிருந்தாங்க. ஒரு 3700 பக்கம் அடிச்சிருந்தாங்க. அடுத்து இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா சில்வர் மணிலேயுமே குருடாயிலேயுமே எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ரெண்டுலேயுமே ஒரு 3000 சில்வர் மணிலேயுமே குருடாயில் நம்ம கொடுத்த ஃபியூச்சர் ப்ரைஸில் 3600 ப்ரைட் புக் பண்ணியிருந்தாங்க. அதை கொடுக்குற விஷயம் அப்படியே கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறது இல்லை, 100% உங்களுக்கு ப்ராஃபிட் திருப்பிங்க அப்படின்னு சொல்லிக்கொள்கிறோம். எப்பவுமே ஒரு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடென்ட் முக்கியம். இதில் ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓவரால் கைடன்ஸ் நம்ம பர்ஃபார்மன்ஸில் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 400 கால் ஆப்ஷன் 45 பாயிண்ட் அப்படியே ஷோ பண்ணிக்கிற பார்த்துக்குங்க. ஏன்னா டைமிங் ஆகிட்டுருக்கு சரிங்களா. எல்லாமே காப்பரு குரூடாயில் சில்வர் சரிங்களா, எல்லாமே வந்து ஃபுல் டார்கெட் வந்து பண்ணுறதுனா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எல்லாம் அச்சீவ் ஆயிருக்கு. இன்றைக்கி வந்து கிரேட் டே தான் சொல்லணும். ப்ராஃபிட்டில் நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. நம்ம டோட்டலாக வந்து ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 33000 நம்ம வந்து ஃபுல் டார்ஜெட் அச்சீவ் ஆச்சு. ப்ராஃபிட் ஃபுல் டார்ஜெட் அச்சீவ் ஆச்சு. மார்னிங்லேயே நம்ம ப்ராஃபிட் வந்து டார்கெட் போட்டோம். ஓகேங்களா, கால்ஸ் குரூப்பில் வந்து 35000 இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணணும் டார்கெட் போட்டாச்சு. அந்த டார்கெட் படி மார்க்கெட்